வாழ்வோம் வாழ வைப்போம். குரு மா அப்பன் அவர்கள் அருளார். அவரது சீரரை ஆகிய காவி லட்சுமராசி எழுந்தார். அவரிடம் கத்த கதை ஈப்பதியான யோகம். இதை பற்றி பல தடவை பல நிகழ்வு சொல்லுவேன். இப்போ வாய் சம்பந்தமான ஒன்றுகள் நிறைய வரும். உதட்ட பொண்ணு, நாக்குற பொண்ணு, நாக்கு உள்நாக்கு கிட்ட பொண்ணு, பக்கவாட்டு நாக்கு பொண்ணு, மேல அன்னத்துல பொண்ணு, கடவாயில பொண்ணு, ஈரில் வீக்கம், ஈரில் ரத்தம் போடுறது, பல்லு சொந்தம் போடுறது, பல்லு கோச்சம் ஆகிறது, இது மாதிரி பல உபதிரங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா குடல் சுத்தம் இல்லாட்டி இதெல்லாம் வரும். குடல் முக்கியம். அதாவது என்ன குடல்னா மலக்குடல் சிறுநீர்ப்பை இது முக்கியமாக சுத்தம் பண்ணிட்டு இருந்தால் இந்த ருத்தங்கள் வந்தாத்தான் வகுத்துல புண்ணு அந்த ருத்தம் ஏற்பட்டால் தான் வாய்க்கு இத்தனை வரும். ஆகவே குடலை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு மலம் சிறுநீர் முழுக்காக அமையத்துலேயே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு போயிடும். அப்படி புண்ணுகள் வந்துட்டா என்ன பண்ணோம்னா எல்லாருக்குள்ள நாக்குல பொண்ணு வாயில் பொண்ணுனா குடலுக்குள்ள இருக்கிற ஒரு தரப்படும். இதுக்கு நாம் என்ன செய்வோம்னா தொத்தா சுருங்கியலைன்னு ஒன்று இருக்கு, கொய்யா தலை இருக்கு, வாழை இலையில அந்த இலையில கொஞ்சம் அதே பக்குவத்தில் இதெல்லாம் தொகுப்பும் கொஞ்சம் கசப்பும் உள்ளது எல்லாம் பக்குவம் பண்ணி ஒன்றும் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எல்லாம் வச்சு நல்லா அந்த சீரகத்தையும் சோம்பும் இருந்து வச்சு இந்த தும்ப இலைன்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் குப்பமேரி இலைன்னு ஒன்று இருக்கும். நல்லா கொஞ்சம் சாதாரண உச்சமான பொருள் தான். எல்லாம் வாயில் போட்டு நல்லா கடித்து நல்லா கொப்பிடுத்து துப்பிடும். சரி இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழை பட்டை இருக்கும் மரத்தில், வாழை மரத்தில் பட்டை இருக்கும். ஒரு அவ்வளவு பண்ணால் கொஞ்சம் அறுத்துட்டு வந்து பொடி பொடியாக அறுத்து நல்லா கொஞ்சம் சீரகம் சோம்பு ஓமம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் தட்டி போட்டு இந்த வாழை பட்டையும் போட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளராக சுண்ட வச்சு காலையில் சாயந்தரம் சாப்பிட்டு வந்தால் உள்ள இருக்கிற புண்ணு அந்த மலை இதெல்லாம் கழிஞ்சு மேலே இருக்கிறது நாலாம் வருஷத்தில் நீங்கிடும். ஒரு நாள் நல்லா போய் ஏன்னா அந்த நீ சொல்கிறீங்க புண்ணு வாயில் வந்தது தொடர்ந்து சிலருக்கு வந்துட்டு இருக்கேன் நல்லாகவும் வேண்டு வரும் நல்லாகவும் வேண்டு வரும். ஆகவே ஈரில் புண்ணு ஏற்படுறது, நாக்கில் புண்ணேறது, உள்ள புண்ணேறது இது மாதிரி இருக்கிறது எல்லாமே ரத்தம், ஈரில் ரத்தம் வரும், பல்லில் ரத்தம், பல்லில் உள்ள ரத்தம் வராது, பல்லுக்கு ஒடுக்கி இருக்கிற இடத்துல ரத்தம் வர்றதுதான். இப்படி செய்துட்டு வர்றப்ப என்னென்னா பல் கூச்சமெல்லாம் சிலருக்கு வரும். இதெல்லாம் பல முறையில் இது ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். கடை பிடிங்க, நீண்ட ஆயுதோட வாய் சுத்தமாக இருங்க, வாயில் துர்வாரையெல்லாம் வராது. நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இது மாதிரி செஞ்சு பழகிட்டிங்கன்னா நல்லா இருக்கும், பல்லும் பால் நிறக்கிறது நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.